ஸோ வணக்கம். இப்போ நான் பார்க்கக்கூடியது வந்து ஃபார் கிளாஸ் டென்னில் சினானிம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக சினானிம்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக பார்க்கணும்? பொதுவாக சினானிம்ஸ் வந்து அதிகமாக லேர்ன் பண்ண உங்களுக்கு நியூ வேர்ட்ஸ் வந்து நிறையா தெரியும். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு 35 வேர்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க. இந்த மாதிரி 35 வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப ஃபெமிலியராக யூஸ் பண்ணாத வேர்ட்ஸு. ஸோ அந்த வேர்ட்ஸில் நான் எழுதிட்டே வர்றப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து வெட் அப்படின்னு சொல்லி இருக்கு, WHET. அது வந்து 2019 காமன் ஆஃப் எலி எக்ஸாம், அதுக்கப்புறம் இல்லை, பப்ளிக் எக்ஸாம் இல்லை. ஸோ அந்த காமன் ஆஃப் எலி எக்ஸாமுக்கு அது வந்து வந்திருந்தது. ஸோ ஒரு 100 வார்த்தை படித்தா அதில் 1 வார்த்தை வந்து எக்ஸாமுக்கு வரலாம். ஸோ அந்த நம்பிக்கையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து சினானிம்ஸ் வந்து நல்லா கோத்ரூ பண்ணணும். ஸோ தட் வி சீ த ஃபஸ்ட் ஒன், அப்ரிஸ்ட், ABREASTE அப்படின்னா பிசைடு, அருகில். ஸோ சினானிம்ஸில் 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பிசைடு மட்டுமே இருக்காது, அந்த அருகில்ங்கிற மீனிங் வரக்கூடிய வேறு வார்த்தைகளும் இருக்கலாம். ஸோ அப்ரீஸ்ட் அப்படின்னா பிசைடுங்கிற மீனிங்கை தெரிஞ்சிட்டா போதும். ஸோ அருகில் அப்படிங்கிறப்போ அந்த 4 ஆப்ஷனையும் பார்க்குறப்போ உனக்கு அது ரெலவெண்ட்டாக எது பொருந்தது அப்படின்னு சொல்லி 4 வட்டத்தில் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். ஸோ எப்பொழுதுமே வொக்காபுலரிஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நவ் கமிங் டு த செகண்ட் ஒன், அம்யூஸ்லி, டிலைட்ஃபுல்லி, அம்யூஸ்லி டிலைட்ஃபுல்லி, மகிழ்ச்சியாக இருத்தல். தென் அசெண்டிங், ரைசிங், ஏறுதல். அசெண்டிங் ஆர்டரில் எழுது, வாட்டர் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஏறுதல். தென் பினீத், பிலோ, அண்டர், கீழ். பிளேசிங், க்ளோயிங், வெப்பத்தால் தகிழ்த்தல். அதாவது ரொம்ப அதிக வெப்பமாக இருக்குது அப்படிங்கிறப்போ வி ஆர் யூஸிங் த வேர்டு பிளேசிங், க்ளோயிங். பிரிங்க், எட்ஜ். பிரிங்க் அப்படின்னா எட்ஜ் அப்படின்னா விளிம்புன்னு தெரியும், அதுக்கு ஈக்குவலான ஒரு ரெலவெண்ட்டான வேர்டு வந்து பிரிங்க், BRINK. தென் கேக்கில், கிளக், க்ரீச் அப்படின்னு சொல்லி ஒரு சப்தம் வரும். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் லெசனில் வரக்கூடியது ஃபார் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ இதுக்கு உண்டான மீனிங் வந்து க்ரீச் என்ற சப்தம். கமெண்ட்ஸ்டு, ஸ்டார்டட், ஆரம்பித்தல். மீட்டிங் கமெண்ட்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஸ்டார்ட் பண்ணு, ஆரம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ கமெண்ட்ஸ்டு, ஸ்டார்டட், ஆரம்பித்தல். தென் கவர்டைஸ், ரொம்ப கோபமாக இருக்கிறப்போ வி ஆர் யூசிங் த வேர்ட் கவர்டைஸ். ஃபியர், டிமிட், TIMID, டிமிட். கவர்டைஸ், ஃபியர், டிமிட், இது எல்லாமே ஈக்குவலண்ட்டான மீனிங் தரக்கூடிய கோபம், கோழைத்தனமாக அப்படின்னு சொல்லக்கூடிய மீனிங்கில் வரக்கூடியது. தென் டெஸ்பரேட், ஹோப்லெஸ், நம்பிக்கை இல்லாமல் இருத்தல். டெஸ்பரேட், ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்குது அப்படின்னா நம்பிக்கை இல்லாமல் இருத்தல், ஹோப்லெஸ். தென் ஈட் குவிக்லி, விரைவாக விழுங்குது. நம்ம ரொம்ப வேலைக்கு அவசரமாக கிளம்புறோம், மென்று சாப்பிடாமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேக வேகமாக முழுங்குறோம். அதை சாப்பிட்றதுன்னு சொல்கிறதில்ல, முழுங்குதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு வந்து டிவோர், DEVOUR. தென் டிஜி, கிடி, மயக்க நிலை. ரொம்ப கிட்டினஸ்ஸாக இருக்குது எனக்கு, ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ரெலவெண்ட்டான ஈக்குவலான வேர்டு வந்து DIZZY, டிஜி. தென் த நெக்ஸ்ட் ஒன், டெஸ்பரேட். டெஸ்பரேட் அப்படின்னா ஏற்கனவே சொல்லிட்டேன். தென் டாதிங், ஸ்னூதிங், நாப்பிங், சிறு தூக்கம். பகல் பொழுதில் ஒரு சிறு தூக்கம் போடுறோம், அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், நாப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்னூதிங், டாதிங், DOZING. தென் SNOOZING. தென் NAPPING. இது எல்லாமே ஈக்குவலான மீனிங் தரக்கூடிய ஒரு வார்த்தைகள். தென் ஈகர்லி, ஆன்சியஸ்லி. ஈகர்லி தெரியும், ரொம்ப ஈகராக இருக்குன்னு எல்லாம் காமனாக யூஸ் பண்ணுறது, அதுக்கு ஈக்குவலண்ட்டானது ஆன்சியஸ்லி. தென் எக்ஸாஸ்டட், டயர்டு, சோர்வடைதல், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல தென் த நெக்ஸ்ட் ஒன், ப்ரீனிங், க்ளீனிங், க்ரூமிங், சுத்தம் செய்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதாவது இந்த இடத்துல சுத்தம் செய்தல் அப்படிங்கிறது ஒரு பேர்டு வந்து தன்னுடைய அழகால் வந்து அது வந்து உடம்பை க்ளீன் பண்ணிக்கும், காக்கையெல்லாம் அப்படி தான் பண்ணும். ஸோ அந்த மீனிங்கில் வரக்கூடியது சுத்தம் செய்து கொள்ளல். அது வந்து
ப்ரீனிங் PREENING ப்ரீனிங் க்ளீனிங் க்ரூமிங் எல்லாமே சேம் மீனிங்கில் வரக்கூடியது. ப்ரிட்டண்டட் ப்ரிட்டன் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவோம். ப்ரிட்டன் பண்ணுறான்னா என்ன, நடிக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ப்ரிட்டண்டட் தென் ஃபால்சிஃபைட் நடித்தல் தென் ரைசிங் லிஃப்டிங் உயர்த்துதல் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப ரைஸ் பண்ணுறோம் தென் லிஃப்ட் லிஃப்ட்னா என்ன உயர்த்துதல். தென் ரைஸ் யுவர் ஹேண்ட் உன்னுடைய கைகளை உயர்த்து அப்படின்னு சொல்லி சொல்கிறது. தென் ஸ்வீப்டு டைவ்டு கீழே குதித்த டைவ் பண்ணுறது. இப்போ தான் முன்னாண்ட பார்த்தோம், அதுக்கு இன்னொரு வேர்டு வந்து ஸ்வீப்டு SWOOPED. தென் த நெக்ஸ்ட் ஒன் த்ரஸ்ட் புஷ் தள்ளுதல் PUSH புஷ் அப்படின்னு போட்டிருக்கோம். கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கதவில் வந்து புஷ் தள்ளு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு ஈக்குவலண்டான இன்னொரு வேர்டு வந்து த்ரஸ்ட் THRUST. தென் ட்ராட்டட் ஜாக்டு வேக நடை ஜாக்கிங் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்கிங் அப்படின்னா சாதாரணமான ஒரு நடை, ஜாக்கிங் அப்படின்னா வேக வேகமாக நடத்தல். அது வந்து அதனுடைய இன்னொரு வேர்டு வந்து ட்ராட்டட் TROTTET. தென் எக்ஸ்ப்ரெஸ்டு அட்டர்டு எக்ஸ்ப்ரெஸ்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்ப்ரெஸ்டு ஹீ அட்டர்டு. ஸோ ஹீ எக்ஸ்ப்ரெஸ்டுன்னு நம்ம ஆஃபன் வி ஆர் யூஸிங் இன் சென்டென்ஸ். அதுக்கு பதிலாக ஹீ அட்டர்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் உனக்கு உன்னுடைய இங்கிலீஷ் நாலேஜ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெளிப்படுத்துதல் உச்சரித்தல். இந்த லாஸ்ட் ஒன் வெட் WHET WETல WHET அப்படின்னா ஷார்பன் கூரிய ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, பென்சிலின் முனை ஷார்ப்பாக இருக்குது, ஷார்பன் வெட் அப்படிங்கிறது. இதுதான் வந்து காமன் பப்ளிக் எக்ஸாமில் சாரி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாம் 2019 இந்த லாஸ்ட்டாக சொன்ன இந்த வேர்டு வந்து வருது. ஸோ இவ்வளோ வேர்ட்ஸ் படித்தாலும் அதில் ஏதோ ஒன்று வந்து கண்டிப்பாக வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட டெய்லி சினானிம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த க்வெஸ்சன் வந்து நீ ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா யூ ப்ளீஸ் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ.